விடுதியில் இரவு உணவு சாப்பிட்ட சட்டக்கல்லூரி மாணவர்கள் 10 பேர் வாந்தி மயக்கத்துடன் சென்னை அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள சட்டக்கல்லூரி விடுதியில் சுமார் 150 மாணவர்கள் தங்கியுள்ளனர். விடுதியில் நேற்று வழக்கம் போல இவர்களுக்கு இரவு உணவு பரிமாறப்பட்டது. இதில் உணவை சாப்பிட்ட மாணவர்கள் 10 பேருக்கு திடீரென வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதனையடுத்து மாணவர்கள் 10 பேரும் உடனடியாக சென்னை அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மாணவர்கள் அனைவருக்கும் அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உணவில் வண்டுகள் விழுந்திருந்ததுதான் மாணவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட காரணம் என சக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நான் வந்து ஒரு 8:30 போல் சாப்பிட போனேன். தட்டில் சாப்பாடு போடும்போது வண்டு வந்து பெரிய வண்டு ஃப்ரீயாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்ன உடனே பசங்க யாருமே சாப்பிடல எல்லாருமே. அதுக்கப்புறம் 10 பேர் சாப்பிட்டாங்க. நிறைய பேர் ஒரு 10 பேர் வந்து கேம்ஸில் அட்மிட்டாக இருக்காங்க. 150 பேருக்கு மேலே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கார் அந்த பசங்க. இன்றைக்கி அந்த சாப்பாட்டில் வந்து வண்டு விழுந்து கிடந்தது. இன்றைக்கி வந்து தான் அதை பசங்க தான் வந்து ஃபுல்லாக வந்து எடுத்து வந்து வாட்ஸ்அப் எல்லாத்தையும் வந்து அப்ளை பண்ணாங்க.